கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு என்ற வள்ளுவர் வாக்கிற்கு ஏற்ப எதை மறந்தாலும் நன்றியை மட்டும் மறவாதே என்ற வரிகளுக்கு ஏற்பவும் விழாவின் இறுதி நிகழ்வாக நன்றி கூறும் நிகழ்வு. கொங்கு நாட்டின் புகழ்பெற்ற கொங்கு ஒயிலாட்டம் மற்றும் ஈசன் வள்ளிகூமி அரங்கேற்ற விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி தந்த நம் கொங்கு நாட்டின் கலைஞர்களின் ஆசானான நம் திரு பழனிவேலு அண்ணா அவர்களுக்கும் திரு ராஜசேகர் அவர்களுக்கும் அளவாய்ப்பட்டி கிராம மக்கள் சார்பாக பணிவான நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். 5 மாத காலமாக ஒயிலாட்டம் கற்றுத்தந்த திரு சதீஷ்குமார், திரு மோகன்ராஜ், திரு சந்தோஷ் அவர்களுக்கும், வள்ளிகும்மி கற்றுக் கொடுத்த திருமதி சத்யா, திருமதி கவிதா, திருமதி உஷா அவர்களுக்கும், கோலாட்டம் கற்றுக் கொடுத்த திருமதி சசிகலா மனோகரன் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 5 மாத காலமாக நாங்கள் வள்ளிகும்மி கற்றுக்கொள்ள உறுதுணையாகவும் அரங்கேற்ற விழாவை பொறுப்பேற்று நடத்திய திரு ரங்கசாமி, திரு மதியழகன், திரு தேவராஜன், திரு குமார், திரு முருகன், திரு பிரணவாதித்யா, திரு பெரியசாமி, திரு ஜெகநாதன், திரு சுவனேஸ்வரன் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை வள்ளிகும்மி பயிற்சியாளர்கள் சார்பாகவும் ஒயிலாட்ட பயிற்சியாளர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியோர்களுக்கும் விழாக்குழு உறுப்பினர்களுக்கும், பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், கொங்கு சொந்தங்களுக்கும், கிராம மக்களுக்கும் அனைவரின் சார்பாக அன்பு கலந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரம்மாண்ட மேடை அமைப்பாளருக்கும் உணவுக்கூட அமைப்பாளருக்கும், அரசவை உணவு படைத்த வாதியார் திரு சண்முகம் அண்ணா அவர்களுக்கும், ஒலி ஒளி அமைப்பாளர்களுக்கும், அன்னதான அன்பளிப்பாளர்களுக்கும் எங்கள் நெஞ்சம் மற்றும் வயிறு நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவில் ஒயிலாட்டம் ஆடிய கொங்கு நாட்டு சிங்கங்களுக்கும், ஸ்ரீ ஈசன் வள்ளிகும்மி ஆடிய கொங்கு நாட்டு மங்கையர்களுக்கும் விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்த ஆன்றோருக்கும், சான்றோர்களுக்கும், நட்புகளுக்கும், சொந்தங்களுக்கும், குழந்தைகளுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை இருகரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.